ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் லிபரா ரவிந்தர் சந்திரசேகரன். உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பிஸி உங்களுடைய பிஸி ஒர்க்கிங் ஷெட்யூலுக்குள்ள நடுவில் பேசணும்னு ஆசைப்பட்டேன். பேசணும்னு ஆசைப்பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஐ மீன், அந்த காரணங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, இந்த பர்டிகுலர் லைவ் இமீடியட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம், அதாவது கண்டென்ட்டாக உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு கெஸ் இருக்கும், பட் இருந்தாலும் அதை ப்ரீஃபாக நேரம் எடுத்து சொல்லணும். ஸோ உங்களில் யாராச்சும் பிஸியாக நிறையா ஒர்க் இருந்தால் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு 30 நிமிஷமாவது ஜென்ரலாகவே என்னோடய லைவ் 1 ஹவர் போகும், பட் ஒரு 1/2 ஹவர் எடுக்கும். ஸோ உங்களுக்கு நிறையா ஒர்க் இருந்தால் இது ரெக்கார்டட் தான், நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய லீனியன் டைமில் பார்க்கலாம். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் நிறையா ப்ரிசைஸ்டாக பேசணும். நான் நிறைய விஷயங்கள் எப்போவுமே வந்து அடுத்தவங்க ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கால்குலேட்டடாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது இது என் கூட பழகினவங்களுக்கு தெரியும், இல்லை பழகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லை நான் பழகி பெரிய எதிரிகளெல்லாம் சம்பாரித்து வைக்கல. ஸோ அதனால் என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இது இந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு பியூர்லி அ கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி வந்து எதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை எதையும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கோலாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் பியூர்லி இந்த லைவுக்கான ஒரே நோக்கம் என்னென்னா, இந்த லைவ் என்னோட பேஜில் நடக்குது, என்னுடைய வெப்சைட்லேயோ இல்லை நான் யூடியூப்லேயோ போட்டு பண்ணலை. ஸோ எடிட், ட்ரிம்மிங், தம்னெயிலு இல்லை டேகு இதெல்லாம் இல்லாமல் இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ லைவ். இந்த 6 படம் நீங்கள் இப்போ நான் ரிலீஸ் பண்ண அந்த 6 படம் பாருங்கள், தமிழ் சினிமாவில் 6 படத்தை ரிலீஸ் பண்ணேன்னா இது வரைக்கும் எந்த ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்தை தேடி போனதில், எந்தெந்த காலகட்டத்தில் நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணனோ அந்த படத்தோடைய விளம்பரத்துக்கு ஒரு சேதாரம் இல்லாமல் நல்ல நாய்ஸோட பிரமாதமாக அந்த படத்தை எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தான் தேட்டருக்கு கொண்டு போய் சேர்த்தேன். தேட்டரில் படம் ஜெயிக்கிறது ஜெயிக்காததெல்லாம் 2வது பட்சம், பட் ஆனால் என் வேலையை ரொம்ப தெளிவாக நேர்த்தையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக செஞ்சேன். அந்த படங்களுக்கான விளம்பரம் தெளிவாக செஞ்சேன். டிவி, பேனர், ப்ரொமோஷன், அந்த இது என்னோடய ப்ரொமோஷனில் இருக்கிற எல்லாருமே என்னோடய ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க, ப்ராபப்ளி இந்த லைவ்லேயும் இருக்காங்க. எனக்கு நான் வந்து யாருக்கும் எதுவும் பணம் வேணால் முன்ன பின்னே எங்களுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸில் முன்ன பின்னே போகும், ஆனால் யாருக்கும் நான் மிச்சம் வச்சது கிடையாது. கொஞ்சம் நேரம் ஆகலாம், அது கூட அடுத்த படத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சுப்போம். எங்களுக்கு அது வந்து என்னோடய பணம் 7-8 இடத்துல 3 கோடிக்கு மேலே இருக்குது. யாரையும் போய் கழுத்தை பிடிச்செல்லாம் வாங்க முடியாது. நாங்கள் பொறுமையாக தான் விட்டு கொடுத்து தான் வாங்கணும். அதுதான் எங்கள் தொழிலில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. அப்படி இப்படி என்னை சுற்றி இவ்வளவு வேலைகளும் இருக்குது, நான் செய்ய வேண்டியதுக்கு இவ்வளவு வேலைகளும் இருக்குது, இத்தனையும் இருந்து ஒரு படம் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சா அந்த படத்தோடைய வியாபாரத்துக்கு வியாபாரமுள்ள நடிகர்களை வச்சு படம் பண்ணலான்னு தெரியும் போது, எனக்கு நண்பன் சாந்தனு பிரதர், என் நண்பன், என் பிரதர், அவரை வச்சு நான் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்கணும்னு நினச்சி அப்படி உருவாக்கின படம் தான் முருங்கா சிப்ஸ். அதை எனக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும்னு என்னுடைய டைரக்டர் ஸ்ரீஜர் இருக்கார். அவர் நான் நம்புகிறேன், அவர் புது டைரக்டர் தான், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. என் டெக்னீஷியன் டீமே புது டைரக்ஷன், கேமராமேன் புதுசு தான், மியூசிக் டைரக்டர் தரேன், எடிட்டர் ஜொமைன், யாருமே பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. பெரிய ஆட்கள்லாம் வந்து எங்களை காப்பாற்றணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் எடுத்த படைப்பு தான் எங்களை காப்பாற்றணும்னு நம்புகிறோம். நான் என் இயக்குனரை மலை போல் நம்புகிறேன். இப்படி எந்த விதத்துலேயும் பப்ளிசிட்டி அப்படின்னு பணமே இருந்தாலும் இந்த 6 படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேறு பிராண்டுக்கு போய் கையை, அதாவது என்ன பண்ணாலும் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைனா படம் காலின்னு இன்றைக்கி ஏகப்பட்ட படம் உள்ளே உட்காந்துருக்கும் போது தைரியமாக 10 பைசா சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல இந்த படத்தை நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணணுன்னு திமிராகவே போய் எல்லாத்தையும் எடுத்த வேலையை ஒழுங்காக செய்யக்கூடிய எனக்கு நான் தொட்ட ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வனிதாவோடைய இந்த இஷ்யூ, உங்களை மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாது. உங்களை மாதிரி ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது. எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை எனக்கு என்ன சொரணை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரி தான் நான், நீங்கள் என்ன ப்ரொடியூசர்னு பார்க்குறதும் ப்ரொடியூசர் இல்லைன்னு பார்க்குறதும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. நான் ஏங்க மிக, அதாவது வார்த்தைக்கு வார்த்தை நான் ஒரு பப்ளிசிட்டி ஃபேமு, என்ன தொட்டால் பெரிய ஆள் ஆகிடலாம், என்ன தொட்டால் பெரிய ஆகலாம். எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹைட்டில், வெயிட்டில், சைஸில், மனசில் எல்லாத்துலேயுமே அவங்கள விட நான் பெரிய ஆள்.
நான் எனக்கு ஒன்றுமே புரியலை, அவங்கள ஏன் நான் தொடணும்? நான் அதாவது என் வாழ்க்கையில் அன்றைக்கி நடந்த இன்டர்வியூ ஒரு 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 நிச்சயமே, அதாவது நானே எதிர்பார்க்க, வனிதா அப்படின்றவங்களுடைய ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒரு நிதுனா அவங்களாம் ஒரு பிக் பாஸில் இருக்காங்க, அதெல்லாம் ஓகே அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் அவங்கள பற்றிலாம் எனக்குலாம் ஒன்றும் பெருசெல்லாம் எனக்கு என்ன ஒரு ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாதுங்க. எனக்கு சட்டத்து மேலே இருக்குது, சட்டம் சார்ந்த விஷயங்களில் தான் நாம் வி ஆர் ஆல் அபைட் டு தட் லா, அவ்வளவுதான். அதுக்கு மேலெலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் அந்த இன்டர்வியூவர் ரொம்ப டிக்னிஃபைடாக டக்காரத்தோட இன்டெக்ரிட்டி குறையாமல் கடுகளவு ஒரு ஒரு லேடியை பற்றி பேசுகிறோமேனு எந்த இடத்துலையும் பிசுறாமல் என் மனசுக்குள்ளே இருக்கிற என்னுடைய கருத்து, அதாவது பெரும்பாலான மக்களுடைய கருத்தை முன் வச்சு பேசினேன், அவ்வளவுதான். அந்த வீடியோ மொத்தம் ஒரு மணி நேரம், அதில் அந்த வீடியோவை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டதில் எதை நான் உண்மையாக பேசணும் அதை தான் போட்டாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு டைம் ஃப்ரேம்க்காக அவ்வளோ பெருசாக ரெண்டு சீசனாக போட்டிருக்கலாம், போடாமல் போட்டிருக்கலாம், ஆனால் அது உங்களுக்குள்ள கருத்தாக ஒத்து போய் அது இன்னைக்கு 1 மில்லியன் வியூ வரைக்கும் கொண்டு வந்து விட்டது உங்கள் தப்பு, என் தப்பு கிடையாது, என் தப்பு கிடையாது. அது என்னெல்லாம் ஏன் நீங்களும் பார்க்கணும், இல்லை அந்த அம்மாவும் பார்க்கணும். அந்த அம்மா 10 செகண்டில் என்னை இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம்ல. இன்னைக்கு வரைக்கும் பல பேர் அந்த அம்மா இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரி என்னெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு அது சொல்லுது, அது அது அப்படியே என்னை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் என்ன ஏன் என்ன அவங்க பார்க்கணும், ஏன் என் கருத்தை நீங்கள் வந்து 3000 கமெண்ட்டு 25000 வியூ? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி போதையிலலாம் நான் உளமாட்டேன். உங்களுக்கு என் மேலே அன்பு இருக்கா அதை நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் ஏகப்பட்டது அன்பு கொடுக்குறீங்களா, திருப்பி நான் அன்பு அதை தான் கொடுக்க முடியும், என்னாலையும் வேறு எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் போய் அதை என்கேஷ் பண்ணுறதுக்கெலாம் ஒரு ப்ரொடியூசராக என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்னென்னா, நான் வந்து ரெகுலர் செட் ஆஃப் மூட்லலாம் நான் அதை, அதாவது எப்படி சொல்கிறது, ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி போய் பேசி அப்படிலாம் எனக்கு தேவை கிடையாது. அப்படி இருந்தேன்னா அடுத்த நாள் அவங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கால் அடிக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்கும், நான் பேசுகிறது உங்களுக்கு எரிச்சலாக இருந்தால் கூட நீங்கள் ஐ மீன் அவ்வளோ நேரம் கேட்குறதுக்கு பொறுமை இல்லைன்னா கூட நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஆனால் நான் என் மனசுக்குள்ளே இருக்கிறத பேசணும் முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் பேசுகிறேன். அப்படி அடுத்த நாள் அவங்க கால் பண்ணுறாங்க, அந்த காலில் நான் எடுக்கலைங்க, 10 கால் அடிக்கிறாங்க, நான் எடுக்கவே இல்லை. அடுத்தது அவங்க கால் அடித்ததெல்லாம் போய் அவங்க என் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் போடுறாங்க, அந்த வாய்ஸை தான் நான் அதையெல்லாம் இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வாய்ஸை என்ன மாதிரி ஒரு ஆள் நினச்சிருந்தா அந்த வாய்ஸை டெலீட் பண்ணிவிட்டு உடனே பிளாக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பேசினாலும் பேசலைனாலும் கண்டுக்காமல் பேசாமல் போயிருக்கலாம். ஆனால் ஒரு துறையில் இருக்கோம், அவங்க அப்படி ஒன்று பண்ணுறாங்க. நிச்சயம் வெளியில் இப்போ அப்போ நான் பார்க்கும்போதே ஒரு 600,000 பேரோ 500,000 பேரோ பார்த்துட்டாங்க. நிச்சயம் ஏதோ ஒரு நிச்சயமாக ஏதோ ஒரு கோபம் வந்திருக்கும். இதை கோவப்படும் போது ஒருத்தங்க கிட்ட பேசுனா நிச்சயம் அவங்களுக்கு அது புரிய போகிறது இல்லைன்னு ரொம்ப பக்குவத்தோடு தான் அவங்களுக்கு மறுபடியும் பதில் அமிச்சேன். ஆனால் அவங்க வீட்டு வேலைக்காரனா, நான் கால் அடித்தா நான் எடுக்கணுமா? நான் எடுக்கலைன்னா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்களா? உங்களுக்கு தெரியுமா அவங்க என்னென்னலாம் பேசினாங்க? இல்லை நான் உங்ககிட்ட வந்து அதெல்லாம் சொன்னேன்னா அவங்க அவங்களுக்கு தேவையானது தான் அதை எடிட்டில் போட்டாங்க, வெளியில் கொடுத்தாங்க. ஆனால் நான் சபை நாகரிகம் கருதி எதையுமே வெளியில் பேசலை. ஏன்? ஒரு விஷயத்தை பெருசாக்கி ஊதி பேசுறதுலாம் எனக்கு பெரியெல்லாம் அப்படி இருந்தேன்னா இந்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி 10,000 தடவை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். எனக்கு இதெல்லாம் வேலை கிடையாது. எனக்கு பேசாமல் நான் ஒதுங்கி என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் அவங்க பப்ளிக் மீடியமில் போட்டது இல்லாமல் என்னை பாடி ஷேமிங் பண்ணதும், நீ ஆம்பளையான்னு கேட்டதும், உனக்கெல்லாம் சாப்பாடு என்ன வேணும்னு கேட்கணும், அதெல்லாம் கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண ரகம் நான் இல்லை. உங்களில் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் தன்மானம் இருந்ததுன்னா எனக்கும் அது இருக்குது. நான் ப்ரொடியூசர்னு எனக்கு கொம்பு முளைச்செல்லாம் எனக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களை மாதிரி தான் எனக்கும் கோபம் இருக்குது. ஏன்னா நான் உங்கள் ஃபோனை எடுக்கலைன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்கள் என்ன? இல்லை நான் உங்களை அப்படியே நான் பேசின அந்த ஒரு விஷயம், நான் பேசுகிற அந்த இதுக்கே நான் அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு பேசுகிறேன். நான் அவங்க மட்டும் அந்த முதல் காலையில் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பேசுகிறேன்னா இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் யூடியூப்பில் மாறி மாறி என்ன நான் மறுபடியும் சொன்னேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் இதை பெருசாக்காதீங்க அப்படின்னு. நான் தான் இன்டர்வியூ என்னை பெருசாக்கி விடாதீங்கன்னு நானே தான் சொன்னேன். நீங்கள் கண்டுக்காமல் போனாலே நான் ஒரு ஆள்லாம் தெரியாதுன்னு. ஆனால் நான் ஏன் பயப்படணும்னு நினைக்கிறாங்க? நான் ஏன் பயப்படணும்? லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோ இல்லை குட்டிபத்மணி அம்மாவோ இல்லை கஸ்தூரி மேமோ அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்க,
மாமியார் மருமக பசங்க எல்லாரும் இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி தரம் குறைவா பேசும்போது எல்லாராலையும் எல்லாத்தையும் வாங்கிக்க முடியாது. அவங்க கேட்க மாட்டாங்களா? இன்னைக்கு என்ன எத்தனை பேர் கேட்குறாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, சாக்கடை மேலே கல் வச்சா, இந்த மாதிரி எவ்வளவு கேட்குறாங்க. அது மாதிரி ஒரு லேடிஸை ஈஸியாக தாக்கிடலாங்க. இந்த மாதிரி அசிங்கமாக பேசும்போது அவங்க குடும்பம் சார்ந்து இவ்வளோ வயசில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசுனீங்கன்னா அவங்க லேடிஸுங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணி திருப்பி பேசுறது கஷ்டங்க. எப்படி பேசுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சரி சரி என்ன மாதிரி நின்றுட்டு இருப்பாங்களா நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அம்மா லட்சுமி ராமகிருஷ்ணன் நம்ம பார்த்து கேட்குறீங்க, ஒரு நாய் எச்சகால நாய் கேட்குது, நீ பெரிய ஐட்டமா நான் பெரிய ஐட்டமான்னு கேட்குது. அதில் பார்த்து இதுக்கு தாங்க உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனைனா எவனும் குரல் கொடுக்க வரமாட்டான், குரல் கொடுத்தானா நீங்கள் அவனை வச்சே கலாய்ப்பீங்க. நீங்கள் அது மாதிரி அதாவது வெளியில் இருக்கிறவன் கிண்டல் பண்ணுறது ஒரு பக்கம், அந்த பொம்பளை பேசுகிற பேச்சு இருக்கே எல் உங்களுக்கு மனசாட்சி தொட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் போடுறதெல்லாம் நானும் தான் படிக்கிறேன், நான் இல்லைலாம் சொல்ல. ஆனால் அப்படி பேசுகிறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு நான் அவங்க மூணு பேர் மாதிரியான தியாகியெல்லாம் கிடையாது. என்னால் அந்த வனிதாவை டைரெக்டாக கேள்வி கேட்க முடியுதுன்னா காரணம் என்னென்னா, நான் எந்த இடத்துலையும் உனக்கு பதில் பயந்து போய் பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என் கைகள் சரியாக இருக்குது. நான் உன்னை கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நீ நினச்சனா அது தப்பு. நான் வந்து வெறுமா என் கருத்தை சொன்னேன், நீ என்னை வம்புக்கு இழுத்த, நீ என்னை வம்புக்கு இழுக்கும் போது என்னை பர்சனலாக தாக்கினேன், உனக்கு பயம் இல்லை, ஏன்னா என்னை ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொன்ன, கேட்குறேன் வா அப்படின்றத தான் நான் காமிச்சேன். நான் என்னத்துக்கு கேட்கணும், நான் வந்து உன்கிட்டக்க வந்து மரியாதை இல்லாமல் நான் பேசுனேனா? நான் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டேனா? ஏதாவது தேவையில்லாமல் ஒரு வார்த்தை கண்ணியம் இல்லாமல் பேசுனேனா? பொறுமையாக தானே பேசினேன். தேவையில்லாமல் நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா? நீ ஆரம்பிக்க, நீ பேசுறேன்னு நான் ஆரம்பிக்க, நீ பேசுறேன்னு மறுபடியும் நான், நீ மறுபடியும் என்ன என்ன பண்ண, இன்னொரு சேனலில் வந்து கேட்பேன், அதாவது இவன் வந்து கவினை வச்சு 4 கோடி படம் எடுப்பான், எனக்கு 40,000 ரூபா கொடுப்பானான்னு கேட்பேன். நான் அதையும் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு தான். ஆனால் நீ கேவலமாக அந்த வீடியோவில் அந்த ஃபோன் இன்டர்வியூவில் இந்தியா கிளப்ஸில் நீ கொடுத்த அந்த இன்டர்வியூ இருக்கே, அது எனக்குள்ளே பயங்கரமான வெறியை ஏற்படுத்திச்சு. காரணம் என்னென்னா, நீ வந்து அதில் சொன்ன வார்த்தை என் வீட்டு பொம்பளையை யாராச்சும் கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான்னு நான் வந்து அடுத்த இன்டர்வியூ வந்து ஹலோ வனிதாக்கா அப்படி பேசுவேன் நினச்சியா நான் கேட்பேன். நீ என் வீட்டு பொம்பளையை கேட்டேன்னா நான் உன் வீட்டு ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத அந்த பீட்டுருப்பாலில் மூஞ்ச உடப்பேன்னு கேட்பேன். ஏன்னா என்ன மாதிரி ரோஷம் உள்ள ஒவ்வொருத்தனும் இதில் பார்த்துட்டு இருக்கிறவன் இருந்தால் அவன் வீட்டு பொம்பளையை பேசினானா ஒரு ஆம்பளைன்றது ஆம்பளையான்னு கேட்கறதுக்கு பதில் சொல்கிறதில்ல. இந்த மாதிரி பேசுகிறவங்களும் மூஞ்ச உடச்சிருவேன்னு கேட்கணும். ஏன்னா நீ எங்கே வேணாலும் உட்காந்துக்கிட்டு பேசலாம், நான் பார்க்குறவனா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? நீ உட்காந்துக்கிட்டு நான் வந்து நீ சினிமாவில் நீ என்ன ஆன என்ன ஆகின இன்றைக்கெல்லாம் என்னமோ சொன்னேன், பிக் பாஸ் விஜய் டிவியே என்னால் தான் ஓடுதுன்ற அந்த சேனல் வேணால் பார்த்துட்டு சும்மா இருக்கும். இன்னமோ பிக் பாஸ் என்னால் ஓடிச்சு, குக் வித் கோமாளி என்னால் ஓடிச்சு, இன்னொரு 2 ஷோவை கிழிகிறேன். நீ என்ன கர்மத்தை வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன இழுத்தா நான் பேசுவேன். ஏன்னா நீங்கள்லாம் சொல்வீங்களே ஜஸ்ட் இக்னோர் இட், ஷீ இஸ் நாட் அப் டு யுவர் லெவல். இப்படி யாராச்சும் என்கிட்ட பேசும் போது நான் உன் குடும்பத்தை பேசினா நீ இதேமாதிரி பேச முடியும்னா நீ எனக்கு காமி. நான் உன் அம்மாவை பேசுகிறேன், நான் உன் பொட்டாட்டியை பேசுகிறேன், நீ என்கிட்ட இப்படி இருந்து காமின்றேன், நீ சொல்லுவியா? நீ ஏன் போயிருக்கிறேன்? நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த விஷயத்துக்குள்ள தலையே விட்டுருக்க மாட்டேங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பாட்டு என் ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருந்தேன், நான் பாட்டு ஏன் ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருந்தேன். என்னை ஒரே இன்டர்வியூவில் பெரிய ஆளாக்கி விட்டது அவ, ஒரே இன்டர்வியூவில் பெரிய ஆளாக்கி விட்டா. திரும்புகிறவங்க எல்லாரும் வந்து நியாயத்தை கேளு, நீதியை கேளு, நியாயத்தை கேளு, நீதியை கேளு, இப்படியே தேவையில்லாத இந்த கேள்வியை நீங்கள் கேட்க சொல்லி, நீங்கள் கேட்க சொல்கிறீங்களான்னு கேட்கல. மனசில் எனக்கும் அந்த நேர்மை, நான் என்ன சொன்னேன், அந்த அம்மாவுக்கு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, மிஸ்ஸஸ் பீட்டர் பாலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு அவங்க இன்றைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் பெரிய இன்டர்வியூ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, நீங்களாம் கவனிச்சிங்களான்னு தெரியல, சினிமாக்காரங்களை எப்படி எதிர்த்து பேசுகிறதுனே தெரியல, பயமாக இருக்குது, போலீஸ் சப்போர்ட்டும் எங்களுக்கு பெருசாக இல்லைன்னாங்க. இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி கேட்கும்போது சினிமாக்காரங்க எல்லாரும் அப்படி கிடையாது, சினிமாக்காரங்கன்னா வீடு கொடுக்க மாட்டானுங்க, சினிமாக்காரங்கன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கும்போது வாடகை தேட்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அதுக்காக வாழ்ற டெக்னீஷியனுக்கு தான் தெரியும் சினிமாக்காரன் வாழ்க்கை என்ன கஷ்டம்னு. சினிமாக்காரன்றது மார்ச்சரியா லக்ஸரியான்னு பல பேருக்கு இன்னமும் தெரியாது. அது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி, அதில் பார்க்குறவன் கண்ணுக்கு எப்படியோ அப்படி தான் அந்த உருவம், அதுதான் சினிமாக்காரன் வாழ்க்கை. அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனுங்களுக்கு
எத்தனை பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையை வெளில சொல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமாவை யார் வேணாலும் கலாய்க்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேசுகிறது தான் இன்றைக்கி ஹாட்டஸ்ட்டு டாபிக் யூடியூப்பில், நானும் வனிதா, வேறு யாருமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் வந்து ஏன்னா எனக்கு வனிதாவை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கெல்லாம் வந்து புது அக்கறை இல்லை, எனக்கு வந்து சோஷியல் இது கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆரம்பத்தில் பேசினேன் பாருங்க, நான் அந்த ப்ரொஃபைல்லே வந்திருக்க மாட்டேன். எனக்கு இருந்த ஒரே கோபம் அந்த அம்மா, அந்த பையன், உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேங்க, அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையன் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பையனை ஒரு நாள் மருந்து கடையில் என்ன பண்ணாங்க தெரியுமா, இன்றைக்கு உங்கள் அப்பா ஏதாவது கிஸ் வீடியோ அனுப்புவாங்களான்னு கேட்குறாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே என்கிட்ட கேட்டது என்னன்னா, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு நான்னா. என்ன சொல்கிறது, நீ செத்துடுறான்னு சொல்லிட்டான். நான் இல்லை சொல், அதையும் கேட்குறேன், இன்றைக்கி உங்கள் அப்பா கிஸ் அடிக்கிற வீடியோ அனுப்புவாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்கிட்ட கேட்குறான், என்ன நான் பண்ணலான்னு எனக்கு என்னன்னே தெரியலண்ணா, அசிங்கமாக இருக்குண்ணா அப்படின்றான். நான் சொல்கிறேன், எரிச்சல் தாங்க முடியாமல் நானும் நகுந்து 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 என் வேலையை தான் பார்த்தேன். நீ என்ன பண்ணுற, ஒரு இன்டர்வியூ கொடுக்குற, நீ என்ன இன்டர்வியூ கொடுக்குற, தரம் கெட்டு தாழ்ந்து என்ன வேணாலும் பேசுவேன்னு பேசுகிற. நான் அப்படியே நான் இத்தனைக்கும் என்னை நான் மாற்றிக்கிட்டு தான் கோபப்படாமல் சிரிச்சுக்கிட்டே உன்ட்ட பேசுகிறேன். இல்லைன்னா என் வீட்டு பொம்பளையை பேசுவேன், நான் உன்னை விட்டு வைப்பேன். நீ இன்னைக்கு வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு உன்னை விட உருப்படியாக செய்கிற வேலை நிறையா இருக்குது. நீ அடிக்கடி ஒன்று சொல்கிற பற்றி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாப்பஸ்ட் பீக்கஸ்ட் பப்ளிசிட்டி புளுத்தி, அது நான் இல்லை, நான் இல்லவே இல்லை. நான் சாதாரணமான ஒரு ஆள், எனக்கு சாதாரணமான லட்சியங்கள் மட்டும்தான் இருக்கு, அதுக்கு எனக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. எனக்கு உன் பப்ளிசிட்டியை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ நடிகை, உனக்கு பப்ளிசிட்டி வேணும், எனக்கு வேண்டாம். லைம்லைட்டில் நீங்கள் இருக்கணும், நான் இருக்க தேவையில்லை. எனக்கு ஒரு படமை, நான் நல்ல படம் எடுத்து பேர் சம்பாதிக்கணும் இல்லை, நல்ல படம் எடுத்தால் பணம் கிடைச்சால் போதும். நான் திருப்பி திருப்பி பப்ளிசிட்டியே இல்லாத பசங்களை நம்பி படம் பண்ணுறவன் நான். என்னுடைய இந்த 6 படத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்டிஸ்ட் என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்கிற மாதிரி இந்த 10 வருஷத்தில் இல்லை, என் கூட ஒர்க் பண்ண ஏதாவது ஒரு டெக்னீஷியன் தப்பாக சொல்கிற மாதிரியோ இல்லை கேடுகட்ட முறையிலையோ நான் நடந்திருந்தால் இந்த இண்டஸ்ட்ரியில் எதையும் மறைக்கலாம் முடியாது. பண விதத்தில் ப்ரெஷர்கள் முன்னையும் பின்னையும் வந்திருக்கலாம், ஆனால் யாருக்கும் துரோகம் நான் பண்ணது கிடையாது இந்த இண்டஸ்ட்ரியில். இன்னைக்கு நான் விட்டதை நான் திருப்பி போகிறதுக்குள்ளே அவங்களை முடிச்சு கொடுத்து கொடுத்துட்டு போயிடுவேன். நான் எவன் எவனையோடைய வாழ்க்கை கூடியெல்லாம் நான் கெடுத்தது கிடையாது. நான் வந்து உன்னுடைய பர்சனல் லைஃப்க்கான பர்சனே கிடையாது. நீ என்ன, நான் இனி அடிக்கடி சொல்கிற வார்த்தையை நான் இன்றைக்கி சொல்கிறேன், உன் மஞ்சுளா விஜயகுமார்ன்ற அந்த பிராண்டை தவிர நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்கறதுக்கு 1% கூட ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் இதை தெரிஞ்சும் என் தகுதியை வச்சு உன்னை நான் பார்க்காம உன் மரியாதையும் உனக்கு ஒரு பொண்ணுன்ற மரியாதையை தாண்டி ஒரு தாயின்ற மரியாதையோட அவ்வளவு கண்ணியமாக பேசுனா நீ என்ன வேணாலும் பேசுவ. வார்த்தைக்கு வார்த்தை ஆம்பளையா ஆம்பளையான்னு கேட்குற, ஆம்பளையானா எனக்கு புரிஞ்சது என்னென்னா, அவனை சார்ந்திருக்கிற பொம்பளையோடைய மானத்தை எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடாம வாழ்கிறவன் பேர் தான் ஆம்பளை. எனக்கு தெரிஞ்சு அந்த விதத்தில் நான் சிறப்பாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ என்ன வேணாலும் பேசுவ, நான் பொறுமையாக கேட்பேன்னு மட்டும் நீ நினைக்காத. நீ இன்னைக்கு ஸ்டேஷனில் போய் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் என்னென்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த, இல்லை அந்த கம்ப்ளைண்ட் வாங்கினாங்களா, இல்லை என்ன நாச்சு எல்லாம் அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி உன்னை பற்றி என்ன நான் இங்கே பார், இது வரைக்கும் என்ன உன்னை சேர்ந்த ஆட்கள் 99 பேர், நான் 99 பேர் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நான் ஒரு அதுலேயும் குறிப்பாக ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கிளியராக சொன்னார், இவ்வளோ வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட்னாரு. அதெல்லாம் வேணாங்க, நான் இது அது ரைவல், எனக்கு அவங்களுக்கு பர்சனலாக ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் அவங்ககிட்ட பேசினதே கிடையாது, இந்த இஷ்யூ வரும்போது தான் பேசினேன். சாதாரண இஷ்யூ, பெரிய இஷ்யூ, பெரிய இஷ்யூ, பெரிய இஷ்யூன்னு பேசி பேசியே என்னை பெருசாக்கி விட்டு நான் என்னமோ வந்து பப்ளிசிட்டிக்கு தேடுறேன்னா, நீ பேசாமல் இருந்தால் நான் காணாமல் போயிருப்பேன். என்னை எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசி அழு. இன்னைக்கு எனக்கு என்ன தெரியுமா கஷ்டமாக இருந்தது, மற்றவங்கெல்லாம் நீ போய் அங்கே போட்டதை சில பேர் உன்னோட கமெண்ட்ஸ்லேயே போடுவாங்க, ட்ராமா பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுறேன்னு. ஆனால் நீ பொய்யா சொல்கிறியோ உண்மையை சொல்கிறியோ, நீ கடைசியாக சொன்னதை மட்டும்தான் நான் பார்த்தேன். அழுது, நானும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு தாய், எவ்வளோ தூரம் தான் ஓடுவேன். நான் உனக்கு இப்போ சொல்கிறேன், என் கையை தூக்கிடுறேன், இனிமேல் நான் உனக்காக இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், போ
போய் தரங்கட்டு கேவலமா எவ்வளவு இன்னும் தமிழ்நாட்டில் பார்க்குற மக்கள் உனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மக்கள் இல்லை உன்னை பார்த்து ஆடு பொழந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை நம்பி இன்னும் நீ எவ்வளோ போய் தரங்கட்டு போய் பேசணுமோ போ பேசு. நான் இனிமேல் நான் ஒரு 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 பொம்பளை அழுகிறதுக்கெல்லாம் நான் காரணமாக இருக்க மாட்டேன். நான் ஒதுங்கிக்கிறேன், நான் ஒதுங்கிக்கிறேன். ஆனால் நான் ஒதுங்கிக்கிறேன். அந்த அம்மாவை எப்படி காப்பாற்றணுமோ அதை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும். அந்த பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றணுமோ அதை எனக்கு காப்பாற்றிக்க தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். நான் இனி உன்னை பற்றி ஒரு இன்டர்வியூ எங்கேயும் கொடுக்க மாட்டேன். நீ அதை தானே ஆசைப்பட்ற, நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். நீ சட்டப்படி என்ன பண்ணுமோ பண்ணு, என்னமோ என்ன அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏதோ அதை கிழிச்சிருவேன், இனி என்னென்னலாம் பண்ணுமோ போய் பண்ணு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. தார ஒரு குடும்பத்தை கெடுத்து அநியாயம் பண்ணி ரெண்டு குழந்தைங்களோட அழுகைக்கு காரணமாக அந்த நீ பண்ண மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த குடும்பம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அவங்க வழி இல்லாமல் நிர்கதையாக இருக்கும் போது மீடியாவுக்கு வரும்போது கூட நான் வரல. ஆனால் மீடியாக்காரங்க அதாவது சினிமாக்காரங்க நம்ம வாழ்க்கையை கெடுப்பாங்க, சினிமாக்காரங்க எல்லாரும் அப்படி தான் சொல்லும் போது தான் நான் உள்ளே வந்தேன். ஒரு சினிமாக்காரனா நான் உள்ளே வந்து உன்னையும் தரம் குறையாமல் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்ன நீ என்ன வேணாலும் பேசுவேன். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். என் குடும்பத்தை மானக்கட்டு மாதிரி பேசிட்டா இதை நடுவில் விமர்சனம் பண்ணுறவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஏங்க அவங்க விஷயத்தை தலையிடுறீங்க. பாஸ் ஒன்று கதையை தெரிஞ்சவனா முதல்ல இருந்து வரணும், இல்லை நடுவில் என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்லை இது மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ஏங்க என்ன கமெண்ட் பண்ணுறீங்க? ஏதோ ஒரு வீடியோ பார்த்து நான் எரிச்சலான மாதிரி தானே என் வீடியோ பார்த்து நீங்கள் எரிச்சலாக வரீங்க. என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரே கேள்வி தான், என்னென்னா உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தாங்களோ அதே மாதிரி தாங்க அவங்க பண்ணுறதுக்கு நான் நான் அந்த அதே உரிமையில் தாங்க நான் கேள்வி கேட்குறேன். சரண்யா அசோக்குன்னு யாரோ ஒன்று இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், சம்மந்தமே இல்லாமல் தனியாக மெசேஜ் வந்து யூ ஸ்டார்டட் அண்ட் ஸ்டார்டட் பிளேமிங்கர். உன்னை யார் வந்து என்னோட லைவை பார்க்க சொன்னா? இல்லை நான் கேட்குற சரண்யா அசோக்கு உன்னை யார் எனக்கு வந்து பார்க்க சொன்னான்றேன். நான் உன்ட்ட கேட்டேனா நான் நோசி அபவுட் அதர்ஸ் ஆன் நான் சென்ஸ். நான் உன்னே ஒன்று சொல்கிறேன், அடுத்த அவன் லைஃப்பை யார் பேச வேண்டாம். இந்த செகண்டு ஒரு ஒரு வார்த்தையை கண்ணியம் இல்லாமல் பேசாமல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதை இவ்வளோ பிரச்சனையிலையும் பொறுமையாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் உன்னே ஒன்று தான். I am least bothered about someone who is actually I'm sorry. I'm least bothered about on someone's life. எனக்கு I'm damn care. I just don't want to also. எனக்கு தேவையும் கிடையாது. I am least bothered anymore on any of her life. நான் முதல்ல இருந்தே இல்லை. ஆனால் என்னை பற்றி கேவலமாக இல்லாமல் அசிங்கமாக ஏதாவது பேசுறது அதுக்கு நான் கவுண்டர் கொடுத்தா தாங்கிக்க முடியலன்னு நீ தைரியமாக சண்டை போடும்போது கூட பேசிடலாம். ஆனால் நீ இப்படி போய் கண்ணீர் விட்டு ஒரு இடத்துல அழுததுக்கப்புறம் எப்படி உன்னை பேச முடியும்? அதுக்கப்புறம் பேசுறேன்னா நீ சொல்கிற அதே வார்த்தை தான் நல்லா அமலே கிடையாது. நீ அந்த பக்கமாக போய் உட்காது ஒரு ஒரு ஓரமாக முறைச்சிக்கிட்டு இருக்கும் போது நீ நான் முறைச்சேன், அதில் ஒரு தில் இருந்தது, அதான் விட்டுருன்ட்டிய. மறுபடியும் சொல்கிறேன், இனிமேல் நான் உன்னை பற்றி இன்டர்வியூவோ இல்லை நான் உன்னை பற்றி இது வரைக்குமே தரக்குறைவாக பேசினதில்லை, இனிமேலும் பேச மாட்டேன். இதுக்கப்புறமும் நீ என்னை பற்றி பேசினேன்னா, இதுக்கப்புறமும் நீ என்ன தேவையில்லாமல் ஏதாவது வார்த்தையை விமர்சித்து ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் பேசினேன்னா பேசு, அப்புறம் புரியும். உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இட் இஸ் வெரி ஈஸி டு கிரியேட் அன் எம்பத்தி அண்ட் சிம்பத்தி which is nowhere required for me, which is very easy to create a publicity. Na or padathila nadikkanum aasapatta kuda enudi aar padathila eppa venalum naan edhavu or scene la nadikkanum nte edhavu or chinna role adu na fit aayi vandirukalam. I mean adha plan panni enakkaga enoda publicity kaga try pannirukalam, illa na direction pannanumnu aasa enak irukku, direction pannanum nenachaen na ovvoru tharaviyum na direction panna koodadhu nenikiradhu kaaranam yen panom நான் தான் பண்ண போகிறேன், எந்த வயசில் வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த வயசு போனால் இல்லை இந்த வாய்ப்பு போனால் பண்ண முடியாதுன்னு இன்னொருத்தன் வாய்ப்பை கெடுக்கிற மாதிரி நான் பணம் பண்ணக்கூடாதுன்னு தான் பல தடவை நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறேன். நான் இப்படி எந்த விதத்துலேயும் எவனையும் என்னால் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி போகிறேன். ஒரு 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 விஷயத்தை பர்சனலாக நான் சொல்ல ஆசைப்படுறது, திஸ் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஒரு விஷயம் தேவையில்லாமல் நீங்களும் வனிதா அவங்களோட இஷ்யூவை நான் சொல்கிறது மீடியாவை ரொம்ப பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அவங்க ஐ பிலீவ் ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் அட் த கார்னர் ஆஃப் த கேட், கார்னர் ஆஃப் த கேட். அவங்களால இதுக்கு மேலே வந்து திராணியெல்லாம் கிடையாதுன்றது அவங்க பேசுகிறதுலே தெரிஞ்சு போச்சு. அண்ட் ஐ எம் லீஸ் பாதர்
தட் ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் மை செல்ஃப் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஒன். மீடியா கிட்ட நான் பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் அப்படி இந்த 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 டைட்டில் அண்ட் இந்த டேக்லைன் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் அவங்கள மட்டும் இன்டர்வியூ பண்ணுங்கள், என்ன பண்ணாதீங்க. இதையே நீங்கள் எடிட் பண்ணி போட்டாலும் சரி, போடாட்டியும் சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், மற்றவங்க மாதிரியோ இல்லை அவங்கள விமர்சனம் பண்ணுற இன்னொருத்தவங்க மாதிரியோ நான் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடிங்கன்னா சொல்லுவேன். இன்றைக்கு வரைக்குமே ஒன்றே நீங்கள் நினச்சி வர பேஜுக்கு பேசுகிறேன், இல்லை என்னுடைய லைவில் நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஒரு நேரம் பொறுமையாக உட்காந்து லைவை பூரா பார்த்து கேட்டு அண்ட் யூ கைஸ் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, அண்ட் ஐ பிலீவ் ஐவ் கிவன் அ கிளியர் கட் கிளாரிட்டி ஆன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் யூனோ டைம். வில் டெஃபினெட்லி மீட் அகைன் இன் அ வெரி ப்ரொடக்டிவ் வே. ஆல் குட் திங்ஸ் இஸ் கோன் யூனோ கம் பேக் டு அஸ் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஆஃப்டர் த பேண்டமிக். தேங்க்ஸ் அ லாட் யா.